ம் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த புதிய ஆண்டு நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில இந்த புதிய ஆண்டை இன்னும் சிறப்பாக மாற்றத்துக்காக நம்ம நிகழ்ச்சியில ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோடைய பவுண்டர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் இருக்காங்க இன்னைக்கும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த எந்த விதமான இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நம்ம ஷோக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாய்ப்பளித்த புது நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பாக இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய உங்களை சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி மற்ற மகிழ்ச்சி சார் இன்னைக்கு முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் கேட்க போகிறேன் ஏன்னா எல்லாருமே கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டினுடைய துவக்கத்துலையும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் ஆனால் கடந்த ஆண்டு நிறைய மன அழுத்தம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் பல விதத்தில் ஒரு கொள்ளை நோய் வந்தது அதனால ஃபினான்ஷியலாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க ஹெல்த் வைஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க பல ஆங்கிளில் இருந்து நமக்கு மன அழுத்தம் இருந்தது பட் இந்த புதிய ஆண்டில் நம்ம வரும்பொழுது அந்த மன அழுத்தம்லாம் போக்கி நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடது ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம காத்துட்ருக்கோம் ஸோ இந்த மன அழுத்தம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுக்கு என்ன செய்யணும் சார் ஷியோர் மேம் நம்ம மேடம் கேட்ட மாதிரி இந்த கொரோனா இதனால் நம்ம ரொம்ப பெரிய பாதிப்புகள் இப்போ நமக்கு மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக இருந்தது உண்மை அப்போ இது வந்து ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது இதோட தன்மை வந்து அதை அனுபவிச்சிட்டோம் இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா நம்மளாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடந்து அடுத்தது ஏதோ ஒரு சாதிக்கிறதுக்காகத்தான் நமக்கு இறைவன் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நம்மளாம் இப்போ இந்த சேனல் முன்னாடி நம்ம பார்க்குறோம் மேபி இதை பார்க்குறவங்க யூடியூப்பில் பார்க்குறவங்களும் நம்ம பார்க்கறதுக்கு வந்து கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் அந்த அதர் சைடு அடுத்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மன அழுத்தம்னு வரும் பொழுது இதுலேருந்து நம்ம வெளியே வந்தே ஆகணும் வந்தால் தான் நம்ம அடுத்த மூமெண்ட்டுக்கு போக முடியும் அடுத்த going forward போக முடியும் அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மன அழுத்தம் ஏற்படும் பொழுது இதோட காரகத்துவம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை இந்த மன அழுத்தம் சில பேருக்கு இது இந்த விஷயம் மட்டும் கிடையாது ஜென்ரலாகவே இந்த லாக்டவுனில் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இறுக்கம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்பொழுது ஜ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் சென்று அதில் வந்து பார்க்கும்பொழுது இந்த மன அழுத்தம் இல்லாமல் இந்த கொரோனா டயத்தில் முன்னேறின சில பேரை அடியனுக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மன அழுத்தம் ரீதியாக உள்ள ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு சாதகமான திசையோ அந்தரமோ புத்திநாதனோ உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதுக்குள்ள வழிபாடுகள் பண்ணும்போது சீக்கிரம் வெளியே வந்துடலாம் ஒருவேளை இந்த இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ அதே போல் உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள்னால ஒரு ஒரு திருஷ்டினாலேயோ சில விஷயங்கள்னாலேயோ இப்போ ஒரு அழுத்தங்கள் ஏற்பட்டிருந்தால் இந்த மன அழுத்தம்ங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்லேருந்து நம்ம நாட்டை ஆளக்கூடிய எல்லாருக்குமே உண்டு இந்த காலங்களில் அப்படின்னும் போது இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியாகவும் பார்த்துட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளை போய் தெரிஞ்சுட்டு இந்த வழிபாடுகளை நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கும் பொழுது அது கோயில் ரீதியான வழிபாடுகளாக இருந்தாலும் சரி அது அது தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி தான் சித்த மகாபுருஷர்களை வழிபட்டு அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்றது அகத்துக்குள்ளே உணரக்கூடிய விஷயங்கள் மூலமாக பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும் அன்பர்களே சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க கோவில் வழிபாடு பண்ணோம்னா மன அமைதி கிடைக்கும் நம்ம பொதுவாகவே கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு மன சஞ்சலம் இருக்கு மன அழுத்தம் இருக்கு தான் நம்ம கோவிலுக்கு போவோம் கோவில் போனா நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அது போயிட்டு வந்தா நிஜமாவே ஒரு மன அமைதி கிடைக்கும் தான் ஆனா மன அமைதிக்காக என்னென்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும் கோவில் பொறுத்த வரைக்கும் ஷுர் மேம் இப்போ இந்த மன அமைதி அப்படின்னு சொல்லும்பொழுது இப்ப நம்ம ஒரு விஷயம் இந்த கோவில் ரீதியா மேடம் கேட்டனால சொல்றோம் இப்போ ஜென்ரலாகவே நம்மலாம் கலியுகத்தில் இருக்கோங்க இந்த கலியுகத்தில் இருக்கும் பொழுது மேஜர் பிளானட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு கேதுக்கள் அடுத்த லெவலில் வந்து சனீஸ்வர பகவான் இந்த மாதிரி தன்மைகளும் இது வந்து வந்து திண்ணம் இது உங்களோட தான் ஜாஸ்தி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வ வழிபாடை அந்த கோயிலுக்கு சென்று உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும் அதே போல இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நாகநாத சுவாமி நாகநாத சுவாமின்னா நாகத்தை மேல் வைத்திருக்கும் சிவபெருமான் லைக் வந்து அது வந்து திருநாகேஸ்வரமாக இருக்கலாம் திருக்குள் இது திருக்கொள்ளிக்காடாக இருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாகரூபத்தில் மேலே படம் எடுத்து இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் செய்யறதும் அதே போல் அங்காள பரமேஸ்வரி வழிபாடும் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வழிபாடும் வெக்காளியம்மன் திருச்சி வெக்காளியம்மன் வழிபாடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு இந்த மாதிரி அம்பாள் வழிபாடுகள் அதே மாதிரி இதில் இன்னொரு சூட்சமும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகுகால நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துர்கையம்மனை வழிபடுறதும் அதாவது கடிகைன்னு சொல்லுவோம் அடிக்கடி நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு தெரியும் கடிகை நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா துர்கை அம்மனோட வழிபாடுகளை தொடர்ந்து ஏன்னா அமிர்த கடிகை காலங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானுக்கு சக்தியை அம்மன் தரான்றதுல உண்டு அந்த பலன் உண்டு அதனால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் துர்கையை வணங்குறதும் யமகண்ட நேரத்தில் காளியை நீங்கள் வழிபடுறதும் காளியை பார்த்தெல்லாம் பயப்படக்கூடாதுங்க காளிங்கிறவர் சக்தி ஸ்வரூபங்க அந்த வழிபாடுகளை செய்கிறதும் அதே போல் தினந்தோறும் கன்னி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்கிறதும் கன்னி தெய்வ வழிபாடுனா கன்னிமார் வழிபாடுகள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா கன்னிமாரோட வழிபாடுகள்னு இருக்குது இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது இதோட தன்மை வந்து டக்குன்னு இதாகும் இதை தவிர்த்து கருப்பண்ண சுவாமியோட வழிபாடு இப்போ ஐயப்பன் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி தான் காவல் அப்படிங்கும்போது கா அவரை வந்து நீங்கள் வழிபடுறதும் அதே மாதிரி மாடர்ன் மாடன் சுடலை மாடர்ன் இந்த மாதிரி இது இதெல்லாம் தெற்கத்து பக்கம் உள்ளவங்க தெக்கத்து பக்கம்னா நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடன் சுடலை மாடன் இந்த வழிபாடெல்லாம் உண்டுங்க அப்போ அந்த வழிபாடுகள் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு இருக்கத்துனாலேயோ கண் திருஷ்டினாலேயோ அதே மாதிரி ஒரு உளவியல் ரீதியான சில மாற்றங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகள்லேருந்தும் சரி இது டக்குன்னு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் இந்த விடுதலை கொடுக்கும் பொழுது அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களே கோவில் வழிபாடு பத்தி சொல்லிட்டீங்க அடுத்த சித்தர் வழிபாடு பத்தி கேட்க போறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க உங்ககிட்ட கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் ஹரிப்ரியா எங்க இருந்துமா கால் பண்றீங்க வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேங்க சரிங்கம்மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா என்னோட ஹஸ்பண்டுக்காக அவங்களோட ராசி நட்சத்திரம் என்னம்மா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் சரிங்கம்மா என்ன சந்தேகம்மா

அம்மா சாரை பொறுத்த வரைக்குமா இப்போ போன வருடம்னு கிடையாதுமா ஒரு ரெண்டு ஆண்டு காலமாகவே தடுமாற்றத்தில் தான் இருக்கும் அவர் எவ்வளோ கோல பாசமாக இருக்காரோ அவ்வளோ கோல கொஞ்சம் நர்வஸ்னஸும் இருக்கும் ஒரு கோபமும் இருக்கும் உண்டா இவரை பொறுத்த வரைக்கும்மா இந்த வரக்கூடிய காலங்கள்ல இப்ப முடிஞ்ச சனி பயிற்சியா இருக்கட்டும் அதே போல குரு பயிற்சியா இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும் இவருக்கு ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக நாட்டங்கள் வந்து இருக்கும் பொழுது அவருக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வ வழிபாடும் அவர் வழியில உண்டு அந்த வழிபாடையும் செய்யறது திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்க சென்றுட்டு வர்றதுமா இதை தவிர்த்து நீங்க செய்ய வேண்டியது கோளறு பதிகம் தொடர்ந்து நீங்க செய்யறதுமா இதோட தன்மை வந்து வரும் அதே மாதிரி இப்போ தொழில் மாற்றம் அவருக்கு ஏற்படும் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகக்கூடிய தன்மை ஏற்படும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்க சொல்லுங்கம்மா இந்த ஆண்டு இறுதியிலேயே நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுவீங்க நல்லபடியான மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி கால் பண்ணுவீங்கம்மா புது யுகத்துக்கு நன்றி அழைத்ததற்கு நன்றி தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்க என்னோட பேர் ஷீலா எங்கே இருந்தம்மா கால் பண்ணுறீங்க அண்ணா நகர் சென்னை சரிங்கம்மா யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க என்னோட அக்கா பையனுக்காக அவருடைய பேர் என்னம்மா

சரிம்மா இவருக்கு வந்து அந்த நரம்பு சம்பந்தமான விஷயங்களும் அதே போல் உடல் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கனம்மா இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது பட்டீஸ்வரம் துர்கை அம்மனோட சந்நிதிக்கு போயிட்டு வர்றதும் சரிங்களா பட்டீஸ்வரம் துர்கை அம்மனோட சந்நிதிக்கு போயிட்டு வர்றதும் அதே போல் நீங்கள் எடுத்துட்டு வர்ற மருத்துவம் ரீதியான விஷயங்கள்லாம் ஆயுர்வேதம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுதுமா நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதை தவிர்த்து நீங்க செய்ய வேண்டியதுமா அவரோட ஜனனகால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சில கர்ம தோஷங்கள் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஜோதிட ரீதியாக போய் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அவர் பிறந்த திதியில் சரிங்களா அவர் பிறந்த திதியில் வந்து வீட்டில் வந்து ஒரு இவரை கூப்பிட்டு வேதங்கள் படித்தவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தானங்கள் தும் இல்ல ஓதுவார்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தானங்கள் செய்யறதும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேர்ந்து நம்மளுடைய தெய்வ நம்பிக்கையும் சேர்க்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அடையுமா நல்லபடியா அவர் வாழ்க்கையில நல்லா முன்னேறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சுவாமியப்பா சார் இப்ப நீங்க முதல் கேள்வியினுடைய தொடர்ச்சியா தான் நான் கேட்க போறேன் சித்தர் வழிபாடும் மன அழுத்தத்துக்கு ரொம்ப மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சித்தர் வழிபாடு எப்படி பண்ணணும் சித்தர் வழிபாடின் மூலியமா இந்த மன அழுத்தம் குறைஞ்சி வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா ஷியோர் மேம் இப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்திய சித்தரோட குரு பூஜை நாள் அப்போது இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சித்தர்களோட வழிபாடு மிக சிறந்த வழிபாடு நம்ம போன இதில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய சித்தர்கள் பற்றிலாம் நம்ம தரலாம் அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த சு இந்த ஊழ்வினை பயனாக இருக்கட்டும் மாதிரி கர்மதோஷமாக இருக்கட்டும் மன இறுக்கங்கள்லாம் இதனால தான் வரும் இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது தான் மன இருக்கம் வரும்பொழுது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம சண்டை வர்றது அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய பண்பாட்டை மறந்துட்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் ஏமாந்து போகிறது இதுக்கெல்லாம் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ஜாதக ரீதியாக வரும்பொழுது சந்திரனோட தன்மையும் அதே போல் அவங்களுடைய பாதகாதிபதி எப்பயுமே சந்திரன் வந்து வலுத்துறது அப்படின்னு சொன்னால் இந்த மன ரீதியான அழுத்தங்கள் வராது எந்த ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாகுதோ நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி திசைய மாற்றினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அந்த மன பயம் ஏற்பட்டுட்டே இருக்கும் திடீர்னு சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே பயம் வரும் அது இது பண்ணால் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அவர் மன இருக்கங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த தொடர்பு அதாவது ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊட்டும்னு சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கர்ம தோஷங்களை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுனா சித்த பெருமக்களுக்கு உண்டு நான் சொல்கிறது பழையங்காலத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க அதனால இப்போ இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நான் சொல்லலை அப்படிங்கும்பொழுது நான் சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ அந்த வ வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து குரு பூஜையான இப்போ வந்து அகத்திய அகத்தீஸ்வரர்னு சொல்லுவோம் அகத்திய பெருமானு சொல்லுவோம் இப்போ அந்த அகத்திய பெருமானோட வழிபாடுகள் பண்ணும்போது ஒவ்வொரு சித்தருக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு முறை உண்டுங்க அப்போ அந்த சித்தர்களோட வழிபாடுகள் செய்யும்பொழுது இவர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இல்லைங்க அப்போ அந்த அகத்தீஸ்வரரை வழிபடும் போது அகத்திய பெருமானை வரும்பொழுது அண்டத்தில் இருக்கும் ரீசனை பிண்டத்தில் சீக்கிரம் உணர்ந்துடலாம் அதே மாதிரி அகத்தூய்மையை கொடுக்கும் அந்த அகத்தூய்மையை கொடுக்கும் பொழுது அதே மாதிரி அகத்தீஸ்வரரை நீங்கள் வழிபட வழிபட நீர் சம்பந்தமான அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மருத்துவம்னு சொல்லப்பட்டது சில காலங்களில் அப்படியே மறைக்கப்பட்டுட்டே வருது இதெல்லாம் நம்ம தமிழனோட பண்பாடு அப்படிங்கும்போது அந்த சித்தர்கள் சொல்லிட்டு போன விஷயங்கள் இப்போ இந்த அகத்திய பெருமானம் பண்ணும்போது உடல் ரீதியான பிரச்சனைகளும் உங்களோட்டு போயிடும் மன ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு போயிடும் நம்ம அடிக்கடி போன காலம் சொல்லும்போது கூட சொன்னோம் மருத்துவத்தோட சேர்த்து சில விஷயங்களும் வேலை செய்யும் சில பேர் மாங்காய் கேட்காதுன்னு அவங்க ஒழுங்காக படிக்கலன்னு நடத்தும் இதெல்லாம் அப்ப அந்த சித்தர்கள் அந்த பெருமைகளை நீங்க வழிபடும் போது அகத்திய திருவுருவ படத்தை வந்து வீட்டில் வச்சுட்டு இதில் நீங்க எந்த திசையில் வேணா வைக்கலாம் கிழக்கு பார்த்து வைங்க மேற்கு பார்த்து வைங்க வடக்கு பார்த்து வைங்க தெற்கு பார்த்து வைங்க இதெல்லாம் திசையெல்லாம் கிடையாது சுவாமிக்கும் சித்தருக்கும் ஸோ அந்த மாதிரி இதில் நீங்க வச்சுட்டு உங்க வசதிக்கு எங்க வைக்க முடியுமோ வச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவர் ஔஷதங்கள்லாம் செய்யும் பொழுது அவர் யூஸ் பண்ண பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் தான் நிறைய பண்ணார் அகத்தியர் அப்போ இதெல்லாம் அகத்தியர் பாட்டுகள் படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும் அப்படிங்கும் போது அந்த வெள்ளத்தை அவருக்கு எடுத்து வச்சுட்டு மனசார அவரை நீங்க வழிபடலாம் இதில் நீங்க இன்றைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இதெல்லாம் சூட்சமமான வழிபாடுகள் நீங்க மனசார கும்பிட்டுட்டு வரும் பொழுது அதே போல் வீட்டில் மன இறுக்கம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ லாஸ்ட் காலர் கூட அதை தான் பற்றி பேசினாங்க அப்படிங்கும் போது இவங்கள்லாம் வந்து அகத்தியரை வரும் வரும்பொழுது படிப்படியான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இது என்னைக்கு வழிபடணும் டெய்லியே இதை வழிபடலாம் டெய்லி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்காக டெய்லி நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணுறது வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் இதை நம்ம ஒரு கடமையாக கொண்டு வரும் பொழுது நல்லபடியாக இருக்கும் இதுலேயே சூட்சமமாக இப்போ இருக்குன்னு சொல்லி சில மூல மந்திரங்கள் உண்டு அந்த மூல மந்திரங்கள் பண்ணும்பொழுது அதுல வந்து எளிமையான மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஓம் அகத்தீசாய நம சொல்லி உண்டு சூட்சம உண்டுங்க இந்த சூட்சம மந்திரம்னு வரும்பொழுது நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஓம் சிங் ரங் அங் சிங் ஸ்ரீ அகத்திய சித்தரே நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டே வாங்க இந்த மந்திரத்தை நீங்க மனசுக்குள்ளேயே ஒரு சொல்லிண்டே வர 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 அந்த சூட்சம ரூபத்தில் அகத்தியர் உங்க கூட வருவார் இதில் வந்து எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இதை நீங்கள் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதில் எப்பேற்பட்ட மன இறுக்கமாக இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு இல்லா தன்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதே மந்திரத்தை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணீரில் எடுத்து மனசார அகத்தீஸ்வரரை மனசார நினச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு இல் வில்வை இலையை மனசார போடுறதுக்கு முன்னாடி ஓம் சிவ ஓம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுட்டு அதே மாதிரி அந்த எடுத்துட்டு கையில் வச்சுட்டு இதே மந்திரத்தை மனசார சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அது வந்து ஹீலிங் ஆகும் கண்டிப்பாக ஆகும் அப்போ அந்த அகத்தீஸ்வர பெருமான் வர்றதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் உணர ஆரம்பிச்சிருவீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்கன்னா அவர் உங்கள் கூட வர்றது உணர ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி அவரை மனசார நினச்சி ஏழைகள் எளியவர்களுக்கு வந்து நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்க மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குன்னா மன நோயாளிகள் சில பேர் இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு போய் உதவி செய்கிறதும் இதுக்காக நீங்கள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு அனுப்புறதல்ல உங்கள் உடல் ரீதியாக நீங்கள் அங்கே போய் இருந்து அவங்களுக்கு காப்பகங்களுக்கு போய் உதவி செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூட்சம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அன்னதானம் பண்ணும் பொழுது சூட்சம ரூபத்தில் அகத்தியார் வந்து உங்க கூடயே வந்துருவார் இது உண்மை இதை உணர்ந்தவங்களுக்கு நான் சொல்றது புரியும் சரிங்களா அப்படிங்கும்போது அவரே வந்துட்டு அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவார் அப்போ அந்த சந்தோஷப்படும் போது அடிக்கடி நான் சொல்றது மாத்தா பித்தா குரு தெய்வம் அம்மாவை வணங்கணும் அதே மாதிரி அப்பாவை வணங்கணும் அதே மாதிரி குருவை வணங்கும் பொழுது தான் உங்களுக்கு திருவடியை பண்ண முடியும் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கும் பொழுது அந்த குருவை வணங்கி அதை சித்தர் பெருமக்களை குருவா நினைச்சுண்டு இந்த வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுது உங்க மன இறுக்கங்களும் போகும் அதே போல அதில் மாபெரும் வெற்றிகளை வந்து அகத்திய பெருமான் வந்து உங்களுக்கு அருள்வார் அப்படிங்கறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது என்பார்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க அம்மா நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேக்கலாமா எங்க இருந்து கால் பண்றீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா நாமகல்லவி பேசுறேன் மேடம் சரிங்கம்மா யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க எனக்கான கல்வி மேடம் சரிங்கம்மா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணம் சொல்லுங்கம்மா கும்ப கவித நட்சத்திரம் ராசி கடக லக்கணம் சரிங்கம்மா உங்களுடைய பிறந்த தேதிமா

இவ்வளோ நாள் இருந்த மன இறுக்கங்கள் உங்களுக்கு படிப்படியாக விலகும் சரிங்களா அப்படிங்கும்போது இந்த ஒரு ஃபெப்ரவரி மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் டெய்லி காலையில் முதல் காசு அதாவது நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு அம்மனோட வழிபாடு உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் அதே மாதிரி காவல் தெய்வம் ஒரு அருவாள் எந்தன தெய்வமும் இருக்கும் இந்த இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா டெய்லி காற்றால முதல் காசை வந்து உங்கள் தெய்வத்துக்கு எடுத்துகிட்டு உங்கள் தலையை ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு உங்கள் குல தெய்வத்துக்கு முதல் காசை எடுத்து வைங்கம்மா உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெப்ரவரி மாதத்துக்கு கடைசியிலேருந்தே உங்களுக்கு டிசம்பர் இருபத்தேழுலே தெரியும் பட் இருந்தாலும் அந்த சனீஸ்வர பகவானோட தன்மை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மாதத்துலேருந்தே நல்ல மாற்றங்கள் அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் ரீதியான மன இறுக்கங்கள் வந்து உங்களுக்கு படிப்படியாக தீர்றதுக்கு வந்து நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது சனிக்கிழமைகளில் வந்து உடல் ரீதியாக முடியாதவர்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்கம்மா அதே மாதிரி அவரோட ஜென்ம திதி உங்கள் பையனோட ஜென்ம திதி வர வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது சிவன் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுக்கு போய் நல்ல எண்ணெய் வந்து கர்ப்ப கிரகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கம்மா நல்ல மாற்றங்கள் இருக்கும் வணக்கம்மா அடுத்து எதற்கு நன்றி அடுத்து நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம்

சார் என்னேப்பில் இருக்கீங்களா சார் உங்கள் ஜா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சார் இப்போ தொழில் ரீதியான முடக்கங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாகவே இருக்குது இன்றைக்கி நேற்றெல்லாம் கிடையாது சார் இந்த மாற்றங்கள் வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு எவ்வளோ கோவலம் உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ கோவலம் வந்து நெய் கொடுத்துட்டு வர்றதும் அதே போல் துளசி கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி இந்த காலங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கறதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும்

அம்மா, வருத்தப்பட நடந்தது வந்து கடந்த ஒரு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்ததாமா மூணு மாசம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்மா இது ஒரு கழிவு கழிவுன்றது வந்து நல்ல விஷயம் தான்மா இவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவார் பக்கத்தில் உள்ள திருவாத ஊர்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் வந்து வாதம் வந்து அது சரியான இடத்துல சிவபெருமானை கும்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா அங்கே போயிட்டு வரும்பொழுது காலையில் முதல் பூஜை போய் பாருங்கள் அங்கே கொடுக்கும்போது வில்வ இலையால் போய் சிவனுக்கு போய் அர்ச்சனை செய்துட்டு வர்றதும் அதே போல் அவருடைய ஜனனகால படி பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமியை ஒரு தடவை போய் ராமேஸ்வரத்தில் போய் ஜஸ்ட் வழிபட்டுட்டு வர்றதும் நல்ல மாற்றத்தை கொடுக்குமா கூடிய சீக்கிரம் நீங்க கால் பண்ணி அவருக்கு உடல் சரியாயிருச்சு நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்கம்மா இருட்டு நேரங்கள்ல வந்து வெளியே ட்ராவல் நீங்க பண்ண வேண்டாமா நன்றி அடுத்த நன்றி சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேர்கள் நிறைய பேர் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க உங்களை நேரடியா எப்படி சந்திக்கணும் இங்க சந்திக்கணும் சார் ஷோர் மேம் நமக்கு திருச்சிலையும் சென்னையிலையும் ஆஃபீஸ் இருக்கு வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில ஆஃபீஸ் தாம்பரம்ல இருக்கு சோ விருப்பமா இருக்கிறவங்க அங்க பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் திருச்சிலேயும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் இருக்கும் ப்ளஸ் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணுறோம் ஆன்லைன் கன்சல்டேஷன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகுது ஏன்னா நிறைய புக்கிங்ஸ் இருக்கிறனால லேட் ஆகுது முன்னாடி மாதிரி உடனே உடனே பார்த்து சொல்ல முடியல ஸோ இதை தவிர்த்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்சாங்கம் நம்ம நானே டிசைன் பண்ணி நம்ம பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் விருப்பமாக இருக்கவங்க அது இலவசம் தான் சென்னையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக வந்து சென்னை ஆஃபீஸ்க்கு ப்ரேயராக நீங்கள் சொல்லிவிட்டு வந்து வாங்கிக்கலாம் அதை தவிர்த்து திருச்சியில் இருக்கிறவங்க வந்து திருச்சியில் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு முன்னாடி முன்னனுமதி பெற்று நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா போஸ்டல் சார்ஜஸ் ஒரு சிறிய கட்டணம் வாங்குகிறோம் ஒரு உங்களுக்கு வீடு தேடி வரணும்னு நினச்சிங்கனாலும் அந்த போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சிருவோம் அதே மாதிரி வகுப்புகள் தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்கும் அதே மாதிரி அந்த வகுப்புகளில் சேர்ந்த அது நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியில் மூணு தடவை நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மூணு தடவை வந்து நீங்கள் கற்றுக்கும் பொழுது அது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் இந்த இதில் வந்து தொடர்ந்து இந்த ஐயப்ப வழிபாடுகளை பற்றி சொல்லி நிறைய பேர் நல்ல மாற்றங்கள் வந்ததுன்னு நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க இந்த மகர விளக்கு விளக்கு வரைக்கும் நல்லபடியாக செய்யுங்க செஞ்சுட்டு யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிகள் யாராவது விரதம் இருந்து போகிறாங்கன்னாலும் நம்ம முன்னாடியே தொடர்ந்து இந்த நாலு வாரங்கள் அஞ்சு வாரங்கள் சொன்னபடி நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே ரொம்ப நன்றி சார் இன்றைக்கு நிகழ்ச்சியில மன அழுத்தத்தை பத்தி அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சார் நீங்க ரொம்ப நன்றி